வணக்கம் பேலியோ ஓபோஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போற பேலியோ டிஷ் முள்ளங்கி சிக்கன் கறி. முள்ளங்கி போட்டு ஒரு சிக்கன் கறி குருமா ஸ்டைலில் பண்ண போறோம். நல்லா திக்காஸ் பண்ண போறோம். 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், சின்ன வெங்காயம் அதை பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஒரு லேயராக போட்டுடுறோம். புதினா, கொஞ்சோண்டு புதினா ஃப்ளேவருக்கு. தக்காளி, அரை கப் தக்காளி, 2 தக்காளி போட்டிங்கன்னா அரை கப் போகிறோம். கீழே வந்து பச்சை மிளகாய் போடணும். முள்ளங்கி 2 பச்சை மிளகாய், முள்ளங்கி 1 கப், வெள்ளை முள்ளங்கி போட்டிருக்கேன் நான், நீங்க சிகப்பு முள்ளங்கி வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேல நம்ம சிக்கன் 1/2 கிலோ, சிக்கன் வாங்கி 1/2 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அதை மேலே போட்டுறோம். இது நீங்கள் 3 லிட்டர் மேஜிக் பாட்டிலையும் பண்ணலாம். நான் 2 லிட்டரில் பண்ணுறேன். 3 லிட்டரை பண்ணாலும் டைமிங் ஒன்று தான், அளவுகள் ஒன்று தான். ஸோ போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று பண்ணணும். 1/2 கப் சிசிசி பேஸ்ட், தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். மசாலா தூள், மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 3 தேக்கரண்டி, கரம் மசாலா தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் 1/2 தேக்கரண்டி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலா உப்பு போட்டு மூடிட்டோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. உப்பு சரியா 1 தேக்கரண்டி போடுங்க, கரெக்டா இருக்கும். 1 தேக்கரண்டி உப்பு. ஸோ இப்போ நம்மளுடைய இண்டக்ஷனை சரியாக மூடணும். இந்த மேலே லிட்டில் எதுவும் ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. இண்டக்ஷன் மூடிட்டு, சாரி, நம்மளுடைய ப்ரெஷர் பேக்கரை மூடணும். ப்ரெஷர் பேக்கரை மூடிட்டு ஆன் பண்ணுறோம். எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்டில் 8 நிமிஷம் வைக்கணும். நான் சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன், அதனால் ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்டில் 8-9 நிமிஷம் வைக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 8 நிமிஷம் வைக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இந்த இண்டக்ஷன் இந்த மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. உங்களுடைய இண்டக்ஷன் அல்லது கேஸ் அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டைசேஷனில் இருக்கோ அந்த ஹீட்டில் இதை நீங்கள் குக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். 8வது நிமிஷம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, நம்ம 8 நிமிடம் வச்சுருந்தோம், 8வது நிமிஷம் கரெக்டாக ஆயிருக்கு. இப்போ நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். நம்மளுடைய முள்ளங்கி சிக்கன் ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல அருமையாக குக்காயிருக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு. நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதை நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய சிக்கன் முள்ளங்கி கறி, முள்ளங்கி சிக்கன் கறி தயாராக இருக்குது. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எது வேணாலும் தூக்கிட்டு நீங்கள் போடலாம். இதை இன்னும் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லேசாக அப்படி ஒரு தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.